രാവിലെ വന്നിട്ട് എന്നാ നാളെ മറുനാൾ ഫ്ലൈറ്റ് വർക്ക് നാളെ മറുനാൾ ഫ്ലൈറ്റ് നാളെ ആഫ്റ്റർ ടുമോറോ ആഫ്റ്റർ ടുമോറോ ഫ്ലൈറ്റ് നിങ്ങൾ ഇത് ചെയ്യേണ്ട ആവശ്യമില്ല കാരണം വീൽചെയർ എയർപോർട്ടിൽ നിന്ന് സാധാരണ ഇതിൽ നമ്മൾ പേഷ്യന്റിനെ കൊണ്ട് ചെല്ലുമ്പോൾ കിട്ടാറുണ്ട് വീൽചെയറിന്റെ ആവശ്യമില്ല இல்ல கட்ட அங்க டிராவல்ஸ்ல கேக்குது டிராவல்ஸ் கிட்ட தான் முடியும் அப்படி அப்படி சொல்றாங்க என்ன அப்படி சேஞ்ச் வரலை வாட்ஸ்அப் இணையதளங்கள் உள்ள தமிழ் உறவுகளை இன்றைக்கான பதிவு நாள் 1/7/2020 அதான் மருத்துவமுள்ள தமிழ் உறவு நேற்றைய பொழுது நம்ம இவர் தாயக மனப்புறத்துக்கான வேலைகளை போய் தமிழ் ஓட்டுநர் நிர்வாகிகள் சேதி நம் ஜபர் அகமதுல்லா அடுத்து நம்ம என்ன செஞ்சோம் தேவையான இதை வந்து நம்ம செஞ்சோம் இப்பொழுது இவரை டிஸ்சார்ஜ் பண்ணி தாயகம் காணப்படுறதுக்கான வேலைகள் அனைத்தும் தற்போது நிறைவாக முடிஞ்சிருக்கு இதற்காக நம்ம கடை முடியும் நம்ம செய்ய இமாம் ஜாபர் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இன்ஷால்லா இவர் நாளைக்கு தாயகம் போயிடுவார் எல்லாமே பேப்பர்லாம் ரெடி பண்ணிட்டு வரலாம் இல்லை இன்ஷால்லா நீ டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க நாளைக்கு காலையில் 6 மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கணும் இன்ஷால்லா 10 மணிக்கு போயிடுவாங்க அவருக்காண்டி எல்லாம் துவா செய்யுங்க இதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை இவரை வந்து தாயகம் அனுப்புறதுக்கு வந்து வீட்டில் இல்லாத சூழ்நிலை இந்திய தூதரகத்துடைய செகண்ட் அம்பாசிடர் மிஸ்டர் சிபி சார் அவங்களும் தாருசபா மதுரசாவின் முதல்வருமான முகமது அலி ரஷாதி அவங்களுடைய முழு ஒத்துழைப்பு மூலம் தான் இந்திய தூதரகத்தில் வந்த பேப்பர் வாங்கப்பட்டது இது வந்து ரொம்ப முக்கியமாக உதவி பண்ணவர் மிஸ்டர் முகமது அலி ரஷாதி அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கொள்ளேன் என் ஓட்டுநர் சார் அவங்க பேசலாம் நாளைக்கு பையனான நல்லபடியாக போயிட்டு வாங்க நாளைக்கு காலையில் 10 மணிக்கு தற்போது அவருக்கான வேலைகள் அனைத்தும் நிறைவாயிற்று மிஷால தற்போது டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் நாளைக்கு காலையில் 6 மணிக்கு கைது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு பயணம் 10 மணிக்கு மிஸ்டர் சித்திகண்ண சுப்ரீம் டிராவல்ஸ் மூலம் உள்ள விமான டிக்கெட் தான் நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க நன்றி அப்புறம் ரெண்டாவது விஷயத்தை பார்த்துருந்தா அதாவது கடந்த ஒரு வார காலமாக தனக்கு சுகர் வந்த சூழ்நிலையில் ஒரு காலை இடக்கூடிய அவர் நிலையில் மற்றும் கிட்னி ப்ராப்ளத்தின் மூலம் மயிலாடுதுறையை சார்ந்த அருவாப்பாடி ஊர் இவருடைய சொந்த பேரன் பார்த்தா பக்கீர்சாமி முத்தையன் என்பவர் தான் நீங்கள் வீடியோவில் தற்போது நீங்கள் பார்க்கக்கூடியது இவர் வந்து அதான் மருத்துவமனையில் கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார் இவர் வந்து தாயகம் அனுப்ப வேணும் அப்போ தான் இவருக்கு வந்து மேற்கொண்ட சிகிச்சைகள் பெறத்துக்கு பண்ணுறதுக்குலாம் முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் போய் தமிழ் ஓட்டுநர் நிர்வாகிகளை உதவி கேட்டு வந்தாங்க அவங்களுக்கான முதல் உதவியை நம்ம செஞ்சோம் அதாவது அவர் வந்து தாயகம் போகிறதுக்கான விமானத்துக்கு டிக்கெட்டுக்கும் அது போக இந்தியன் தூதரகத்தில் போயிட்டு அவருக்கு இந்த வீல்சேருக்காகவும் இதே மாதிரி வேலைகள் அனைத்தும் எல்லாம் ரெடி பண்ணி இன்றைக்கி டிச்சார்ஜ் ஆகிறாப்புல நாளை எப்பொழுது சரியாக காலை 10 மணி அளவில் சுப்ரீம் டிராவல்ஸ் மூலம் எடுக்கப்பட்ட டிக்கெட் அதாவது சுப்ரீம் டிராவல்ஸ் சித்திகண்ணனுடைய முருகும் உறுதுணை மத்தியில் தான் அந்த டிக்கெட் ஏற்பாடுகள் எல்லாம் ரெடியாகி தற்போது என்னாவது இங்கே டிச்சார்ஜ் பண்ணிவிட்டு தாயகம் நாளை எப்பொழுது போகிறாங்க இதுக்கு குறிப்பாக 2-3 பேருக்கு நன்றிகளை சொல்ல ஆசைப்பட்றேன் அதாவது இந்திய தூதரகத்துடைய செகண்ட் அம்பாசிடர் மிஸ்டர் சிபி சார் அவங்களுக்கும் அதே மாதிரி மிஸ்டர் நாராயணசாமி அவர்களுக்கும் அதே மாதிரி தாருசபா மதர்சாவின் முதல்வருமான முகமது அலி ரஷாதி அவங்களுக்கும் குறிப்பாக தினத்தை நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னு சொன்னால் அவங்களுடைய முழு ஒத்துழைப்பு தான் இந்திய தூதரகம் பேப்பர் போக்குவரத்து அனைத்தும் எடுக்க பண்ண முடிஞ்சு அப்போ அவங்களுக்கு அந்த நேரத்தில் குறிப்பாக நன்றி சொல்கிறேன் எல்லாமே இறைவனாலும் கோய் தமிழ் ஓட்டுநர் சேமித்துடைய செயலாளர் மிஸ்டர் சையீத் ஜாபர் இமாமுடைய உறுதுணையாளர் குறிப்பாக இந்த வேலைகள் அனைத்தும் நிறைவாக செஞ்சு நாளைய பொழுது காலை 10 மணிக்கு இன்ஷாலா தாயம்புறாப்பில் எல்லாம் உள்ள இறைவனத்தில் அனைவரும் இவருக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள் நம்ம செய்யக்கூடிய சேவைகளை என்றைக்கும் செஞ்சு கொண்டே இருப்போம் தூற்றவர்கள் என்ன எப்படிமா தூட்டு போங்க போற்றவர்கள் எப்படிமா போடுங்க படைச்ச இறைவனை பயந்து நாங்கள் செய்யக்கூடிய சேவைக்கு இறைவன் அதற்கான கூலி கொடுப்போம் நன்றி சுவாமிக்கு